சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த பப்பாளி இலைகள் பற்றி நிறைய தெரிந்திருக்கும். ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அந்த பப்பாளி இலை. பப்பாளி தினமும் சாப்பிடும் பொழுது, நம் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம் உடம்பு மிகவும் ஒரு நல்ல சுகாதாரமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு. பப்பாயா வந்து கண்ணுக்கு நல்லது, உடம்பில் உள்ள அனைத்து செல்களுக்கும் அந்த பப்பாயா என்பது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த பப்பாயாவோட இலைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பப்பாயாவோட இலைகள் நிரம்பவே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதை சாப்பிடும் அளவு இருக்கின்றது, அதை நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா ஒரு இலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய இலையாக இருக்கும். அந்த பெரிய இலையை ஒரு இலை எடுத்து அதை நன்றாக கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி அதை நீங்கள் வேக வச்சு அந்த நீரை அருந்தலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு உடம்புக்கும் தேவையான அளவு ஒரு 50 ml 25 ml போதும். ஏன்னா அது ரொம்ப சக்தி நிறைந்ததாக இருக்கிறதுனால அதை நிறைய குடிக்கக்கூடாது, ஆனாலும் குடிக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து வாரத்தில் 3 நாட்கள் குடிக்கலாம், அன்றாடம் குடிக்கக்கூடாது. நோய் கிருமிகளை, உள்ளே இருக்கும் நச்சுகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த பப்பாயாவோட கஷாயம் இது அப்படின்னு சொல்லலாம். இதோடு சேர்ந்து எதையும் வேக போடாமல் வெறும் பப்பாளியோட இலைகளை நன்றாக கொதிக்க வைத்து 1 மணி நேரம் மூடி வச்சுட்டு திரும்ப நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 3 நாட்கள் கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அது கெட்டு போகாத ஒன்று, உங்கள் உடம்பிற்கும் நல்ல ஒரு கஷாயமாக அது விளங்கும். இன்னும் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, உங்கள் தலையில் அரிப்பு, பொடுகு, சொடுகு, முடி வளராமல் இருப்பது, தலைமுடியினால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பப்பாளி இலையை நன்றாக அரை உங்கள் தலையில் போட்டு வருவதினால் உங்கள் முடி நன்றாக கருகருவென்று வளரும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அனுபவித்து நிறைய பேர் சொன்ன விஷயம் இது. டாக்டரோட கன்சல்ட் படி தான் இந்த விஷயம் உங்களுக்கு நல்கிறோம். அதனால் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த பப்பாளி இலைக்கு முடிய வளர்ச்சி தூண்டுற தன்மை நிறைய இருக்குது. கருகருவென்ற முடி வளரும். ஆனால் முடி வளர்ச்சியை தூண்டுற சக்தி இந்த பப்பாளி இலைகளுக்கு உண்டு. நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா இது கஷாயமாகவும் குடிக்கலாம், இதை வந்து நீங்கள் தலைக்கும் தேய்த்து கொள்ளலாம். இந்த பப்பாளி இலைகளை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும். உள்ளே பயன்படுத்தும் பொழுது அளவோடு பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். அது மருத்துவமே என்றாலும் நாம் பார்த்து தான் பயன்படுத்தணும். நாட்டு மருந்துகள் என்றால் கூட நம்ம அளவுக்கு அந்த அளவின்படி தான் பயன்படுத்த வேண்டும். வேண்டுமென்றால் ஒரு ஆள் விகிதம் 50 ml நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 50 ml மேலே எடுக்க வேண்டாம். வாரம் 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம், அன்றாடம் எடுக்க வேண்டாம். இது சிக்கன் குன்னியா வந்த பொழுது நிறைய பேரை காப்பாற்றிய ஜூஸ் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்பாளி இலைகளை வேக வைத்து இந்த கஷாயம் தான் சிக்கன் குன்னியா நோய்க்கு ரொம்பவே அரும் மருந்தாக இருந்தது. ஹெவி ஃபீவராக உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்ல முடியாத தருணத்தில் நீங்கள் இந்த கஷாயம் கொடுக்கலாம். அது அந்த விஷத்தன்மையை இறக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த பப்பாளி இலையில் மருத்துவ குணங்களும் மகத்தான குணங்களும் நிறைய இருக்கின்றன. அதனால் இதனை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டிலேயே நம்மளோட மரத்தில் இருக்குது. நம்ம செய்கிறதுனாலையும் நம்ம உடம்பில் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.